அன்பார்ந்த அன்பார்ந்த வேளாநந்தல் பகுதியை சார்ந்த வாக்காளர் பெருமக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, இளைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய திருவண்ணாமலை பாராளுமன்றம் ஒரு மிகப்பெரிய ஒரு மாவட்டமாக, ஒரு பகுதியாக, இயற்கை வளம் சூழ்ந்த ஒரு பகுதியாக இருந்தாலும் கூட நம்முடைய பகுதி முன்னேற்றமே இல்லாமல் இருந்தது. இங்க வந்து ஒரு பெரிய ஒரு கட்டமைப்புகள் இல்ல, நம்ம வீட்டு குழந்தைங்க படிக்கிறதுக்கு ஒரு காலேஜ் இல்ல, அரசு கல்லூரிகள் பெருசா இல்ல, படிச்சாலும் அதுக்கப்புறம் வேலைக்கு போறதுக்கு இந்த பகுதியில வேலை வாய்ப்பு இல்ல. நம்ம எல்லாரும் என்ன பண்ணோம், மாறி மாறி உதயசூரியனுக்கும் ரெட்டலிக்கும் ஓட்டு போட்டு ஏமாந்து எந்த விதமான வளர்ச்சி. இப்ப நம்ம ஊருக்கு ஒரு நேல் கூட கேக்குறோம், வேளாநந்தலுக்கு கேக்குறோம் இல்லையா, பேருந்து நிறுத்தம் கேக்குறோம், கிடைச்சதா? எல்லா பக்கமும் தண்ணி தேங்கிட்டு இருக்குது, சிமெண்ட் ரோடு போட்டா தண்ணி தேங்காம இருக்கும், அது நம்ம ரொம்ப நாளா கேக்குறோம், கிடைச்சதா? கிடைக்கல. ஆனா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியா முழுசும் இருக்கிற விவசாயிகள், பெண்கள், இளைஞர்கள் எல்லாருக்குமா ஒரு ஆட்சி நடத்திட்டு இருக்காரு. இப்ப விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் அக்கௌண்ட்ல வருது, தெரியலமா? விவசாயிகளுக்கு அக்கௌண்ட்ல மோடி காசு வருது, பாத்திருக்கீங்களா, கேட்டிருக்கீங்களா? விவசாயிகளுக்கு வருது இல்லையா? ஆனா திமுக எல்லா பெண்களுக்கும் 6000 ரூபாய் தரேன்னு சொன்னாங்க. எல்லா பெண்களுக்கும் தந்தாங்களா? இல்ல, பாதி பேருக்கு வரல. அப்போ திமுக நம்ம ஏமாற்றி ஓட்டு வாங்குது. நம்ம என்ன பண்ணோம் இந்த தடவை, நம்ம ரத்தத்தை உறிஞ்சுகிற, நம்மை ஏமாற்றுகிற திராவிட கட்சிகளை புறக்கணித்து நாட்டு மக்களுக்கு நன்மை செய்கிற நரேந்திர மோடி அவர்களுக்கு நம்முடைய வாக்கு நம்ம போடணும். தாமரை சின்னத்தில் நம்முடைய வாக்குகளை போடும். ஏன்னா நம்முடைய இளைஞர்களுக்கு கல்வி, வேலை வாய்ப்பு எந்த ஒரு விஷயமும் இல்லை. இங்க பூரா என்ன இருக்கு, சாராயமும் கஞ்சாவும் பரவி இருக்கு, சரியாமா? அவ்வளவு கஞ்சா, எவ்வளவு சாராயம், எல்லாரும் இப்ப குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக எல்லா ஊர்லயும் டாஸ்மாக இருக்கு, எல்லாரும் ஊர்லயும் டாஸ்மாக இருக்கு, போயிடுறாங்க. அப்ப அவங்க நம்பி கல்யாணம் பண்ணிட்டு அவங்க பெண்கள் என்ன ஆயிடுறாங்க. அப்போ இந்த குடிப்பழக்கம் கலாச்சாரம் என்பதை, இந்த கஞ்சா கலாச்சாரம் என்பதை நம்ம வேறு இருக்கணும். இது வெறும் நீங்க போட போற தாமரைக்கான ஓட்டு என்பது வெறும் ஓட்டு மட்டும் கிடையாதுமா, நம்முடைய வருங்கால இளைய தலைமுறையை நம்ம காப்பாற்ற போற ஓட்டு. நீங்க இந்த முறை தாமரைக்கு ஓட்டு போடாம விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா நம்ம வீட்டு இளைஞர்களுடைய எதிர்காலத்தை காப்பாற்ற முடியாது. இங்க வந்து ஒரு வேலை வாய்ப்புக்கான ஒரு விஷயமோ இல்ல வந்து படிப்புக்கான ஒரு விஷயமோ இல்லாமல் இருக்கிறது. அதான் நான் என்ன சொல்றேன், நீங்க தாமரைக்கு ஓட்டு போடுங்க, நான் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு முகாம் நடத்தி அவங்கள வந்து வேலைக்கு, எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு, எல்லாருக்கும் எல்லா ஊர் தோறும் விளையாட்டு பயிற்சி மையங்கள்,